முக்கிய செய்திகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர்களால் இடிப்பதற்கு கண்டனம் சட்டத்தின் மீதான தாக்குதலுக்கு சமம் என உச்சநீதிமன்றம் காட்டம் பேச்சுவார்த்தைக்கு வர பயிற்சி மருத்துவர்கள் இரண்டாவது நாளாக மறுப்பு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என மம்தா அறிவிப்பு நிதிக்குழுக்களின் நடவடிக்கையால் மூன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பு சிறப்பான செயல்பாடுகளுக்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுவதாக தங்கம் தென்னரசு புகார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவு அதிருப்தி வேட்பாளர்கள் களமிறங்குவதால் பாஜகவுக்கு சிக்கல் வணக்கம் கிரிமினல் பாஜகவுக்கு உள்ளானவர்களின் வீடுகளை புல்டோசர்கள் மூலம் இடிப்பது நாட்டின் சட்டத்தின் மீதே புல்டோசரை ஓட்டுவதற்கு சமம் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் வீடுகள் புல்டோசர் இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இஸ்லாமியர்களின் வீடுகள் திட்டமிட்டு இடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை கடந்த இரண்டாம் தேதி விசாரித்த நீதிபதிகள் திரு பி ஆர் கவாய் திரு கே வி விஸ்வநாதன் ஆகியோர் கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் வீட்டையோ அல்லது தண்டிக்கப்பட்ட ஒருவரின் வீட்டையோ எப்படி இடிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர் சட்டப்பூர்வமற்ற கட்டுமானமாக இருந்தால் அபராதம்தான் விதிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தனி ஒருவரின் முடிவின்படி எப்படி கட்டடங்களை இடிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உள்ளதாக கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இதற்கிடையே குஜராத் மாநிலம் கேதா மாவட்டத்தைச் சேர்ந்த ஜாவேத் மெஹபூபாமியா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கத்லால் கிராமத்தில் தமக்கு சொந்தமான இடத்தில் கிராம பஞ்சாயத்து அனுமதியின் பேரில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வீடு கட்டியதாக தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளாக அந்த வீட்டில் மூன்று தலைமுறைகளைச் சேர்ந்த குடும்பத்தினருடன் வசித்து வரும் நிலையில் தம் மீதான அத்துமீறல் குற்றச்சாட்டுக்காக தங்கள் வீட்டை புல்டோசர் மூலம் இடிக்கப் போவதாக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திரு ரிஷிகேஷ் ராய் திரு எஸ் வி என் பாட்டி ஆகியோர் மாநில அரசுகளின் நடவடிக்கை சட்டத்திற்குட்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் விதி மீறலில் ஈடுபட்ட ஒரு நபரின் தவறுக்காக அவரது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டை எவ்வாறு இடிக்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் நாட்டில் இதனை நினைத்து பார்க்கவே முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் வீடுகளை புல்டோசர்களை கொண்டு இடிக்கும் நடவடிக்கை நாட்டின் சட்டத்தின் மீதே புல்டோசரை ஓட்டுவதற்கு சமம் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர் சையீத் மீது வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் செய்த குற்றத்தை நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டுமே தவிர அவரது வீட்டை மறு உத்தரவு வரும் வரை இடிக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மக்கள் நலனுக்காக பதவியை ராஜினாமா செய்ய தயார் என மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பணிபுரிந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து சஞ்சய் ராய் என்பவர் கைதான நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது இதையடுத்து அந்த மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரை முறைகேடு புகாரில் சிபிஐ கைது செய்துள்ளது இதற்கிடையே பெண் மருத்துவரின் இறப்புக்கு நீதி கேட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணிக்கு திரும்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை ஏற்க மருத்துவர்கள் மறுத்துவிட்டனர் மேலும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்குவங்க அரசு விடுத்த அழைப்பையும் பயிற்சி மாணவர்கள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றனர் நேற்றிரவு விடிய விடிய போராட்டம் நடத்திய அவர்கள் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினா் இதற்கிடையே பயிற்சி மாணவர்களின் நிபந்தனைகளை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தயாராக இருப்பதாக அறிவித்தார் இதற்காக இரண்டாவது நாளாக அவர் தலைமைச் செயலகத்தில் நேற்று காத்திருந்தார் ஆனால் தலைமைச் செயலகம் வரை வந்த மருத்துவர்கள் குழு முதலமைச்சரை சந்திக்காமலேயே திரும்பிவிட்டது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த செல்வி மம்தா மக்களின் நலனுக்காக தம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராகவே இருப்பதாக கூறினார் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாட்டு மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் আমি ক্ষমা চাইছি আপনাদের কাছে আপনারাও আশায় ছিলেন আজকে সমস্যাটা সমাধান হয়ে যাবে আমি দু ঘন্টা বসে আছি আমি তিন দিন ধরে বসে আছি আমি শুধু নই আমার সাথে হায়েস্ট অফিসিয়ালরা যাদের বিরুদ্ধে ওরা কমপ্লেন সারাক্ষণ করে বেড়াচ্ছেন যদিও তারা জয়েন করেছে কেউ এক মাস আগে এবং যাদের দায়িত্ব সবচেয়ে কি পোস্টে তাদের কাউকে আমি রাখিনি মিটিংয়ে পাছে ওদের দুঃখ হয় তা সত্ত্বেও தம்முடைய எதிரிகள் தம்முடைய நாற்காலியை குறிவைத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புவதாக செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார் பெரும்பாலான மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு சிலர் மட்டுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த போராட்டத்தில் அரசியல் சாயம் கலந்துள்ளதாக செல்வி மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்தார் நிதிக்குழுக்களின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டுக்கு மூன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பதினாறாவது நிதிக்குழு தொடர்பான மாநில நிதியமைச்சர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு சார்பில் திரு தங்கம் தென்னரசு நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஆகியோர் அதில் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு தங்கம் தென்னரசு சிறப்பாக செயல்படும் மாநிலங்களை கட்டுப்படுத்தும் அணுகுமுறையை நிதிக்குழுக்கள் மாற்றிக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் பாதுகாக்கும் வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இடையிலான அதிகாரங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து அளிப்பதில் இந்திய அரசியலில் ஏற்ற தாழ்வு இருப்பதாக அவர் தெரிவித்தார் சமுதாய மேம்பாடு கல்வி சுகாதாரம் விவசாயம் சமூக நலன் உள்ளிட்ட பொதுமக்கள் சேவைகள் போன்ற பெரும்பாலான பொறுப்புகள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டாலும் வருவாய் உருவாக்கம் சார்ந்த பெரும்பான்மை அதிகாரங்களை மத்திய அரசே வைத்துள்ளதாக திரு தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார் ஒருபுறம் செஸ் மற்றும் மேல் வரி ஆகியவற்றால் மாநிலங்களுக்கான பகிர்வு குறைந்துள்ளதாகவும் மறுபுறம் நிதிப்பகிர்வு வேறுபாடு காரணமாக மத்திய அரசின் திட்டங்களில் மாநில அரசுகளின் பங்கு அதிகரித்து வருவதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக நிதிக்குழுக்களால் தமிழ்நாடு தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு வருவதாக திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார் கடந்த ஒன்பதாவது நிதிக்குழுவின் போது ஏழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமாக இருந்த தமிழ்நாட்டின் அதிகார பகிர்வு பங்கு பதினைந்தாவது நிதிக்குழுவில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டுக்கு மூன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிதி குறைப்பு மாநில நிதியத்தின் மீது மிகப்பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார் மாநிலங்களுக்கிடையிலான பங்கை தீர்மானிக்கும்போது அனைத்து நிதிக்குழுக்களும் சமப்பங்கு மற்றும் செயல்திறனுக்கு இடையில் சமநிலையை உருவாக்க வேண்டும் ஆனால் மறுபகிர்வுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது சிறப்பாக செயல்படாத மாநிலங்களுக்கு ஊக்கத்தையும் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துவதால் தங்கள் அணுகுமுறையை நிதிக்குழுக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை நிறைவடைந்த நிலையில் பாஜகவில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக அதிருப்தி வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரசுடன் கூட்டணி குறித்து உடன்பாடு ஏற்படாததால் ஆம் ஆத்மி கட்சி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேந்தர் சிங் ஹூடா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் காங்கிரஸ் எம்பி திரு ரன்தீப் சுர்ஜிவாலாவின் மகள் திரு ஆதித்யா பத்திரிகையாளர் சர்வாமித்ரா காம்போஜ் உள்ளிட்ட எண்பத்தி எட்டு வேட்பாளர்களை வேட்பாளர்களாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது பாஜக தரப்பில் தொன்னூறு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் திரு நயாப் சைனி லத்வா தொகுதியில் போட்டியிடுகிறார் பாஜக கர்னால் மாவட்ட செயலாளர் திரு யோகேந்திர ராணாவுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் சுயேச்சையாக களமிறங்குகிறார் இதேபோல முன்னாள் அமைச்சர் திரு ரஞ்சித் சிங் சவுதாலாவும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து களமிறங்கியுள்ளார் ஜிந்தால் குழும தலைவர் திரு நவீன் ஜிந்தாலின் தாயார் திருமதி சாவித்ரி அமைச்சர் திரு கமல் குப்தாவை எதிர்த்து ஹிசார் தொகுதியில் சுயேச்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளதால் பலத்த பாதுகாப்புடன் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்ததாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாரமுல்லா தொகுதி எம்பியும் அவாமி இத்தேஹாத் கட்சியின் தலைவருமான திரு ஷேக் அப்துல் ரஷீத் இடைக்கால ஜாமீனில் நேற்று விடுதலை செய்யப்பட்டார் பாரமுல்லாவில் நேற்று பிரச்சாரம் செய்த அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூற்று எழுபதாவது பிரிவை நீக்கியது தவறு என்றும் பிரதமர் திரு மோடியின் புதிய காஷ்மீர் என்ற கனவு நிறைவேறாது என்றும் கூறினார் மத்திய அரசின் பாரபட்சமான வரி பகிர்வு குறித்து விவாதிக்க தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அழைப்பு விடுத்துள்ளார் பதினான்காவது நிதி ஆணையத்தின் கீழ் அம்மாநிலம் நான்கு புள்ளி ஏழு ஒரு சதவீதம் வரி பங்கு பெற்றிருந்த நிலையில் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் கீழ் ஒரு சதவீதத்திற்கும் அதிகமாக குறைக்கப்பட்டு மூன்று நான்கு ஏழு சதவீதமாக உள்ளது மத்திய அரசின் இந்த பாரபட்சமான அணுகுமுறைக்கு எதிராக அம்மாநிலத்தில் எங்கள் வரி எங்கள் உரிமை என ஒவ்வொரு ஜிஎஸ்டி கூட்டத்திலும் பிற நிதியமைச்சகம் சார்ந்த கூட்டத்திலும் குரல் எழுப்பி வருகிறது இதனிடையே கருத்தொற்றுமையுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்களை அழைத்து மாநாடு ஒன்றை நடத்த கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா திட்டமிட்டுள்ளார் அதற்காக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனிநபர் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகமாக கொண்ட மாநிலங்கள் அவற்றின் பொருளாதார செயல்பாடுகள் சிறப்பாக உள்ள போதிலும் மத்திய அரசிடமிருந்து மிக குறைந்த வரியே பகிர்ந்தளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் எனினும் மாநாடு எங்கு எப்போது நடைபெறும் என அறிவிக்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய் வரிக்கும் இருபத்தி பைசா மட்டுமே திரும்ப வழங்கப்படுவதாக தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புறக்கணித்தார் அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடை தொகையை இருபது லட்சத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக தமிழ்நாடு அரசு உயர்த்தி உள்ளது தமிழக அரசு ஊழியர்களில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு தற்போது இருபது லட்சம் ரூபாய் பணிக்கொடையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் தற்போது உயர்த்தியுள்ளது இதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசின் நிதித்துறை செயலர் திரு உதயச்சந்திரன் நேற்று வெளியிட்டார் இதையடுத்து கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள் கூல் லிப் போதைப் பொருளை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே கூல் லிப் எனப்படும் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது இந்த வழக்குகளில் கைதானவர்கள் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்குகள் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது கூல் லிப் போதைப் பொருளுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகம் அடிமையாகி வருவதாக நீதிபதி வேதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இதுபோன்ற போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் பிற மாநிலங்களில் இது அனுமதிக்கப்படுவதாகவும் இத்தகைய பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து ஜிஎஸ்டி வரியே வசூலிக்கப்படுவதாகவும் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி கவலை தெரிவித்தார் சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற நிகழ்வுகள் அதிகரிக்க இது போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளதே காரணம் என்று அவர் கூறினார் இந்த போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருளாக அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி மத்திய மாநில அரசுகள் உரிய விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அங்கிருந்து ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்தனர் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசுப் பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசினார் இதுகுறித்து மாற்றுத்திறனாளி அமைப்பினர் அளித்த புகாரில் மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார் அவரை காவலில் எடுத்து மூன்று நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தினர் அப்போது வெளிநாடுகளில் உள்ள அறக்கட்டளை கிளைகள் நிதி ஆதாரங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து அறக்கட்டளையின் வங்கி பரிவர்த்தனை நன்கொடை சார்ந்த முக்கியமான ஆவணங்கள் டிஸ்க் உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பின்னர் மீண்டும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் மேலும் இரண்டு நாட்கள் விசாரணை நடைபெறவுள்ளது முன்னதாக மகாவிஷ்ணு அவிநாசி வந்துள்ளதை அறிந்ததும் அறக்கட்டளை அருகே திரண்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் அமைப்பினர் மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் இதற்கிடையே பள்ளிகளில் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் என கூறப்படுகிறது சென்னை மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மணலி துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது இதனால் சென்னையில் மந்தைவளி அடையாறு வேளச்சேரி திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் உள்ளிட்ட மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டது சேப்பாக்கம் கோட்டூர்புரம் தேனாம்பேட்டை நந்தனம் சூளைமேடு மாதவரம் மற்றும் வடசென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் வள்ளுவர்கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளும் இருளில் மூழ்கியுள்ளன முக்கிய சாலைகளில் விளக்குகள் ஈரியாததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் ரயில் நிலையங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பயணிகள் அவதிப்பட்டனா் பூவிருந்தவல்லி ரோசி கார்டன் குப்பம் ஆவடி திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது பின்னர் ஊழியர்களின் துரித முயற்சியால் அரை மணி நேரத்தில் மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டது இதுகுறித்து விளக்கம் அளித்த மின்துறை செயலாளர் திரு ராஜேஷ் லகானி மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் சென்னை முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் படிப்படியாக மின் விநியோகம் சீரானது என்றும் கூறினார் கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாம்களால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கிய தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் நீதிபதி திரு பாலாஜி அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை படித்த நீதிபதிகள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும் பள்ளி எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது எனவும் கேள்வி எழுப்பினர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் போலி என்சிசி முகாமில் இருந்த சிவராமனிடம் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததாகவும் இங்கு நடந்ததை வெளியில் சொன்னால் கொன்றுவிடுவேன் என சிவராமன் மிரட்டியதாகவும் சட்டப்பணிகள் ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கூறினர் சிவராமனை பள்ளி நிர்வாகத்திற்கு அறிமுகப்படுத்திய நபரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என கூறிய அவர்கள் சிவராமனின் பின்னணி ஆயுதங்கள் எப்படி கொண்டு செல்லப்பட்டன உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டனர் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கியது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக தமிழ்நாடு அரசை பாராட்டிய நீதிபதிகள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்தனா் வழக்கு விசாரணையை வரும் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தமிழ்நாட்டில் இன்று வழக்கத்தை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் சுட்டரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் சில பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்தாலும் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் தகித்து வருகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டரிக்கும் என்றும் இதனால் அசௌகரியம் ஏற்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் வீடுகளை புல்டோசர்கள் மூலம் இடிப்பது நாட்டின் சட்டத்தின் மீதே புல்டோசரை ஓட்டுவதற்கு சமம் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது மக்கள் நலனுக்காக பதவியை ராஜினாமா செய்ய தயார் என மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நிதி குழுக்களின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டிற்கு மூன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள் வணக்கம் உடனுக்குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லன்கான க்ளிக் பண்ணுங்கள்